காரியங்கள் எழுந்ததே தவிர ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சான் உயர்வுக்கு தான் கட்டி உயர்த்தி பாதுகாத்தோம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் மரணித்தான் என்றால் அவனை அடக்கும் பொழுது ஒரு சான் உயர்வுக்கு தான் அதை உயர்த்த வேண்டும். அது யாருடைய கபராக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக கபராக இருந்தாலும் சரி, கெட்டவர்கள் என்று மனிதர்களாக கருதப்படுகிற கபர்களாலும் சரி, அல்லது சாதாரண முஸ்லிம்களான கபராக இருந்தாலும் சரி, ஒரு சான் தான் உயர்த்தப்பட வேண்டும். அந்த உயர்த்தப்பட்ட கபரோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன? அதன் மேல் அமராதீர்கள், அதை போய் பூசாதீர்கள், அதை உயர்த்தி மேலும் நீங்கள் கட்டாதீர்கள், அங்கே போய் ஏதாவது போய் எழுதாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார், தரை மட்டத்திற்கு மேல் ஒரு சாணுக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் இடித்து தரை மட்டமாக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எங்களை நீங்கள் யூதர்களுடைய கைகூலி, இஸ்லாத்தினுடைய துரோகிகள், அவுளியாக்களை மதிக்க தெரியாதவர்கள், அவுளியாக்களுடைய கபறுகளை இடிக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால், இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், தரை மட்டத்திற்கு மேல் கபறுகள் உயர்த்தப்படக்கூடாது, கபறுகள் கட்டப்படக்கூடாது, முஹாஜிர்களுக்கு கபர்கள் இல்லை, அன்சாரிகளுக்கு கபர்கள் இல்லை என்றார்கள். சாஃபி இமாமுக்கு கட்டப்பட்ட கபரையே, அவர் இறந்த பிறகு அவருக்காக வேண்டி கட்டப்பட்ட கபரையே இமாம்கள் எல்லாம் ஃபத்வாக்கள் கொடுத்து இடித்ததாக அவருடைய மாணவன் சொல்கிற செய்தி கூட வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய மதரசாக்களில் பாட புத்தகமாக இன்று வரை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தர்காக்கள் எப்படி உருவானதன்பாண்ட சரித்திரம் தெரியுமா இல்லையா? நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி பாத்துசா, அஜ்மீர் பாவா, திருவனந்தபுரம், பல்வேறு வகையான அவுளியாக்கள், கேரளத்தில் இருக்கிற அவுளியாக்கள், இந்த அவுளியாக்கள் எல்லாம் எங்கிருந்து உருவானார்கள், இவர்கள் யார்? உயர்த்தி கட்டப்பட்ட தர்காக்களில் நடக்கப்படுகிற இபாரத்துகள் எல்லாம் மார்க்க அடிப்படையில் கூடுமா கூடாதா? இபாரத்துகள் யாருக்கு செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். ஏகத்துவம் என்றால் என்ன? ஏகத்துவவாதிகளுக்கு தான் சொர்க்கம் என்றால் மையவாதிகளுக்கு சென்று இபாரத்து செய்கிறார்கள் நிறைய மக்கள். இன்றைக்கு உயர்த்தி கட்டப்படுவது கூடாது என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் அப்படி கட்டப்பட்டிருக்கிற மையவாதிகளுக்கு சென்று அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாரத்துகளை செய்கிறார்கள். எந்தெந்த இபாரத்துகளை செய்கிறார்கள், எப்படிப்பட்ட இபாரத்துகளை செய்கிறார்கள், அந்த இபாரத் செய்வது மார்க்க அடிப்படையில் கூடுமா, அது ஏகத்துவத்திற்கு உட்பட்டதா, அது நமக்கு சொர்க்கத்தை ஈட்டு தருமா அல்லது நரகத்தை ஈட்டு தருமா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஆஃபிரு தௌவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.